மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா ஆண்கள் நலம் பொறுத்த வரைக்கும் இப்போ பெண்கள் பியூபர்த்தி பண்ணாங்கன்னா சில உணவுகள் இருக்கு அது நம்ம வந்தோம்னா ஒவ்வொரு மாதமும் சரியா மாதவிட சரியாக நடக்கிறதுக்கும் இடுப்பு எலும்புகள் வலிமையா இருக்கிறதுக்கும் டெலிவரி டைம்ல டெலிவரி டைம்ல நமக்கு வந்து ஈஸியா சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கும் நிறைய மருந்துகள் இருக்கு அதே மாதிரிதான் ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வந்ததுக்கு அப்புறம் அதாவது டீன் ஏஜ்ல பதினாலு வயதிற்கு மேல பதினைந்து வயதிற்கு மேல அதாவது ஆண்களோட பிஹேவியர் மாற ஆரம்பிக்குது சோ அப்போ வந்து அவங்க அடல்ட் ஸ்டேஜ்க்கு வராங்க அப்படின்னும் போது அதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் எடுக்கணும் இதுலையுமே வந்து பார்த்தோம்னா சில ஆண்களுக்கு திருமணமாக போற ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கோ இல்லை திருமணம் முடிந்து முதல் குழந்தை இருக்கு இரண்டாவது குழந்தைக்காக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த டைம்ல எந்த மாதிரி சத்தான ஆகாரங்கள் எடுத்தால் என்னுடைய விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் மற்றும் செமனோட கவுண்ட் செமன் நார்மலா இருக்கிறதுக்கும் ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமான வழிமுறைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ சாதாரணமாக பார்த்தோம்னா இன்னைக்கு பல ஆண்கள் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது என்னன்னா பாடியில ஸ்டாமினாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஸ்பேம் கவுண்ட் ரொம்ப குறைவா இருக்கு ஏன்னா வந்து அடிக்கடி அஹ் சில விஷயங்கள் நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ நைட் ஷிப்ட் வந்து ரொம்ப நேரம் கண்மொழிச்சு பாக்குறேன் எனக்கு பாடியில ரொம்ப எக்ஸசைஸ் ஹீட் இருக்கு மாஸ்டிபேஷன் தொடர்ந்து நான் வந்து செஞ்சுகிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரியான காரணங்களால நிறைய நமக்கு உடல் நலனின் பிரச்சனை ஆண்களுக்கு ஏற்படுது இந்த உடல் நலனின் பிரச்சனை அப்படின்னா ஆண்மை தன்மை அப்படின்றது குறைபாடு டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன் தான் ஆண்களோட அந்த ஸ்பெஷல் கேரக்டர் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இதை தீர்மானிக்க கூடியது அதாவது அந்த ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் ஆண்களுக்கு வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதா முகத்துல மீசைகள் தாடிகள் வளருது குரலில் மாற்றம் ஏற்படுறது இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணும் அதுக்கப்புறம் ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டா ஒரு பல்கினஸ் வர்றது இது எல்லாமே ஏற்படுது இதற்கு டெஸ்டோசான் ஹார்மோன் ஆண்களோட உடல்ல நார்மலா இருக்கணும் மருத்துவ ரீதியா பார்க்கும்போது இந்த ஹார்மோனை அதிகரிக்கிறதுக்கான உணவு முறைகள் என்னென்ன இல்ல எளிமையாக நம் பின்பற்றக்கூடிய சித்த மருந்துகள் என்ன அப்படி பார்க்கும்போது அதிகமா கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் பாலே குடிக்க மாட்டேன் வேற எப்படி நான் வந்து இந்த ஸ்பம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்றது ஸ்ட்ராங்கா நான் இருக்கணும் இல்ல நமக்கு வந்து எரக்ஷன் நார்மலா இருக்கணும் விரைப்புத்தன்மை நார்மலா இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கத்தை நான் கொண்டு வரணும் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ அப்போ எந்த மாதிரி நான் உணவுகளை எடுத்தா எனக்கு உடல் ஸ்டாமினா பலமாக இருக்கணும் இந்த வரிசையில பார்க்கும்போது கால்சியம் நிறைந்த உணவுகள் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் பால் இல்லை பால் தவிர்த்து நிறைய கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் நமக்கு இருக்கே அதை நம்ம எடுத்துக்கலாம் அதுல முக்கியமாக பார்த்தோம்னா கீரை வகைகள் இந்த கீரை விக வகைகள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முருங்கை கீரை ரொம்ப சிறந்தது இதுல போகம் விளைவிக்கும் கீரைகள் அப்படின்னா சித்த மருத்துவத்துல இருக்கு போகம்னா ஆண்களுக்கு மிக சிறந்தது அந்த வகையில பார்த்தோம்னா முருங்கைக்கீரை தாளி கீரை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் ஆரைக்கீரை அரைக்கீரை இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த கீரைகள் எல்லாமே ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டே வரணும் இதுல முக்கியமா வெந்தயக்கீரையும் எடுத்துக்கலாம் பொதுவாக விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வெந்தயம் மிக சிறந்தது அந்த வகையில வெந்தய கீரையும் நாம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா அதிகமான பலன்களை நாம் பெற முடியும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்மை தன்மை அதிகரிக்கிறதுக்கு இந்த கீரைகளை தவறாமல் உணவுல சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பன்னீர் பன்னீர் வகைகளை உணவுல சேர்த்துக்கிட்டே வரணும் சோயா சோயா சார்ந்த உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கலாம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சங்கு பருப்பம் மற்றும் சிலாசித்து உள்ளிட்ட பருப்ப வகைகள் அதிகமான கால்சியம் இருக்கு இதுவுமே ஆண்களோட அஹ் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க பயன்படுதுன்னு சொல்லலாம் முக்கியமா இந்த சிலாசித்துன்றது நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆண்கள் அந்த விந்தணுக்கு அதாவது எரக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக தான் இது இருக்கு மருத்துவர் அறிவுரைப்படி அந்த மன்த் டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு அது எந்த டோசேஜில் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து முக்கியமா வந்து பார்த்தோம்னா கடல் பாசி கடல் பாசியில அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு முக்கியமா ஆண்களோட விண்ணணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க கடல் பாசி ரொம்ப ரொம்ப சேர்ந்தது இதையுமே உணவில் அடிக்கடி நம்ம சேர்த்துட்டு வரலாம் இதனோட நம்ம வேற ஏதாவது சேர்த்து சாப்பிட கடல் பாசி வந்து ஃபுட்ல சேர்த்து சாப்பிடலாம் இல்லை பவுடர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட்ல போட்டு சாப்பிடலாம் அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அல்ஃபா அல்பா குதிரை மசாலா அப்படின்னு சொல்லுவோம் குதிரை மசால் அப்படின்னு சொல்றது ஒரு பயிர் வகையை சேர்ந்தது இந்த பயிர் நிறைய மார்க்கெட்லையும் நமக்கு அவைலபிளாக இருக்கும் இதுலேருந்து செய்யக்கூடிய பவுடர் பவுடர் ஃபார்ம்லையும் நமக்கு கிடைக்குது இதை வாங்கிட்டு வந்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் மாதிரி கலந்தும் குடிச்சிக்கலாம் இந்த குதிரை மசால் ஆல்பா அல்ஃபா அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப அதிகம் ஸோ ஆண்களோட அந்த விரைப்பு தன்மையை அதிகரிக்கவும் இது ரொம்ப சேர்ந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் நிறைய ஆண்களுக்கு இருக்கும் அவர்கள் இந்த குதிரை மசாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்பா ஆல்பா இதை பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க இது வந்து இதுல எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நிறைய டேப்லெட்ஸ் ஃபார்ம்லயோ இல்ல ஜெல் பேஸ்டு அதாவது இந்த கேப்சூல்ஸ் மாதிரியோ நமக்கு அவைலபிளா இருக்கும் இது அப்படியே பவுடர் பண்ணியும் மார்க்கெட்ல வச்சிருப்பாங்க இது டைரக்டா நம்ம வந்து இதை வாங்கியும் வீட்டுல லேசா வறுத்து பொடி பண்ணியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் பால்ல எடுத்துட்டு இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏலக்காய் சுக்குத்தூள் போட்டு நம்ம நைட்ல குடிச்சிட்டு வரலாம் தொடர்ந்து இந்த மாதிரி ஆண்கள் இதை குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஆண்மை தன்மை அதிகரிக்கும் வீரியம் அதிகரிக்கும் நிறைய ஆண்கள் பார்த்துருப்போம் வெயிட் நார்மலாக இருப்பாங்க எயிட்டி செவன்டி ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் நான் இருக்கேன் நல்ல ஹைட்டாக இருக்கேன் நான் வந்து எனக்கோட பாடியோட மசில் மாஸ் வந்து கரெக்டாக இருக்கு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப அழகாக ஃபிட்டா இருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது வெளியில எங்கும் சொல்ல முடியல இதற்கான ச சரியான சிகிச்சைகள் என்ன எடுக்கலாம் அப்படின்றது தெரியலன்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நான் சொன்ன இந்த மெடிசன்ஸ் இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக முக்கியமா இந்த உணவு முறைகள் ஒரு முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ள இருக்கிறவங்களுக்கு எக்ஸலண்டாவே இருக்கும் கொஞ்சம் வயது முதிர்ந்த ஒரு நாற்பது நாப்பத்தி ஐந்து வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு வயதிற்கு ஏற்ற மாதிரி இந்த செஸ்டோஸ்டன் ஹார்மோன் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிட்டு இல்ல செமன் அனலைஸ் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகளும் உணவு முறைகளும் எடுத்துன்னா நிச்சயமாக இந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் குணமாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி